ஆட்டரச்சோட மரவள்ளிக்கிழங்கு கூட ஒரு நல்ல பிரியாணி ஒரு செய்து ஆட்டுப்புறம். இன்றைக்கு வித்தியாசமான முறையில கேரள ஸ்டைல்ல மரவள்ளி கிழங்கு பிரியாணி உங்களுக்கு செய்து காட்டப்படுறேன். மரவள்ளி கிழங்கு பிரியாணியே கேரளா ஸ்டைல்ல கப்ப கிழங்கு பிரியாணின்னு சொல்லுவாங்க. ஆட்டரச்சோட மரவள்ளி கிழங்கு போட்டு நல்ல பிரியாணி ஒன்று செய்து காட்டப்படுறோம். வாங்க சமையல தொடங்கலாம். வாங்க பார்க்கலாம். தம்பி மரவள்ளி கிழங்கு பிரியாணி ஆட்டரச்சோட சாப்பிட்ருக்கியா? இன்னைக்கு சமைக்கிறோம் சாப்பிட்றோம் சாப்பிட்றோம். இந்த சுவே பாருங்க. இது ஆட்டீரல் இது ஆட்டீரல் எப்படி சாக்லேட் மாதிரி பாருங்க. சுத்தப்படுத்தி எடுப்போம். மரவள்ளி கிழங்கு வைக்க தண்ணி வச்சிருக்கி. மரவள்ளி கிழங்கு வைப்போம். உப்பு கல்லு அரைச்செடுத்த மஞ்சள் மரவள்ளி கிழங்கு பிரியாணிக்கு தேங்காய் பூவை வறுத்தெடுப்போம் வாங்க. கறிவேப்பிலை சுத்தமான தேங்காய் எண்ணெய் சின்ன சின்ன துண்டுகளை வெட்டி எடுத்த தேங்காய் நல்லா அளவாக பொறிஞ்சிடி.
எல்லாம் வாங்கிட்டேனா சுத்தமான தேங்காய் எண்ணெய் வெட்டி எடுத்த வெள்ளை பூண்டு இஞ்சி பச்சை மிளகாய் கறிவேப்பில ரம்ப அரிஞ்செடுத்த பெரிய வெங்காயம் அரைச்செடுத்த மஞ்சள் இடிச்செடுத்த மிளகாய்த்தூள் மல்லித்தூள் கரம் மசாலா சுத்தப்படுத்தி எடுத்த ஆட்டு இறைச்சி தேவையான அளவு உப்புக்கள் தேவையான அளவு தண்ணி முடிய தம்பி இறச்சாவி கேட்டு இறச்சி நல்லா அவிஞ்சுது அவிச்செடுத்த மரவழி கிழங்கு சுத்தமான தேங்காய் எண்ணெய் கடுகு கடுகு சும்மா கடுகு வெடிச்சு வருது கறிவேப்பிலை பொரிச்செடுத்த தேங்காய் துண்டு வறுத்தெடுத்த தேங்காய் பூ இடிச்செடுத்த மிளகு தேசிப்பழ சாறு பொறிச்செடுத்த கறிவேப்பிலையும் கடுகு
மரவள்ளி கிழங்கு மட்டன் பிரியாணி ரெடி. எப்படி என்ன இருக்கு ரமான? நல்ல சுவையா இருக்கு ராம்பி. என்னடா வேஜாம சாப்பிடுற சொல்லுங்க. கிழங்கு பிரியாணி இப்படி சுவையா இருக்கா நினைச்சும் பாக்கல. மரவள்ளி கிழங்கு பிரியாணி ஒரு நாளும் சாப்பிட்டது இல்லை. இன்னைக்கு கேரள ஸ்டைல்ல சமைச்சு சாப்பிட்ட செம சுவையா இருக்கு. இந்த மரவள்ளி கிழங்கும் இந்த ஆட்டு இறைச்சியும் சேர்ந்து நல்ல சுவையா இருக்கு. அதோட நம்ம அந்த தேங்காய் கட்டி பிறகு தேங்காய் பூவெல்லாம் சேர்த்தோம். இந்த மரவள்ளி கிழங்கு பிரியாணிக்கு நல்ல ஒரு சுவையை கொடுக்குது. நீங்களும் இதே போல் செய்து சாப்பிட்டு பாருங்க. மரவள்ளி கிழங்கு நல்லா அவிஞ்சி இறைச்சோட சேர்ந்து நல்ல கூட்டாயிருக்கு. மரவள்ளி கிழங்கு ஆட்டுறச்சும் நல்ல சுவையாக தான் இருக்கு. மரவள்ளி கிழங்கு மட்டன் பிரியாணி அதாவது கப்ப பிரியாணி செய்கிற வீடியோ பார்த்தீங்க தானே? அதே போல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபரும் தான் எங்களை அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு ஊக்குவிக்குது. வில்லேஜ் மேன் குக்கிங் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பண்ணிவிடுங்க.